பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் விநாயகர் அவர்கள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு விநாயகர் சதுர்த்தி, சதுர்த்தியுடைய பிறந்த நாள், கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணனுடைய பிறந்த நாள், ராமநவமி, ராமனுடைய பிறந்த நாள், இப்போ எத்தினாவது பிறந்த நாள் தெரியல. நேற்று கூட ஒருவர் என்னை கேட்டார், இந்த 63 நாயன்மார்களுக்கெல்லாம் குரு பூஜை விழா என்று போட்டிருக்கிறீர்கள், அது பிறந்த நாளா இறைவனுடைய திருப்பாதத்தில் இணைந்த நாளான்னு கேட்டார். பிறந்த நாள் தெரியல, குரு பூஜை என்பது அவர்கள் இறையர்களோடு இரண்டரை கலந்த நாள். அது கூட எப்படி தெரியும்னா, வழி வழியாக பாட்டேன், பாட்டனுக்கு பாட்டேன், தவசம் கொடுத்துட்டு வந்ததுனால எங்கள் பாட்டனுக்கு நட்சத்திரம்தான் தெரியுது, தேதி தெரியாது. அதனால் தான் குரு பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்சத்திரம்தான் இருக்கும். அந்த தமிழ் மாதம், தமிழ் மாதத்தில் இந்த நட்சத்திரத்தில் இந்த குரு பூஜை. விநாயகருக்கு எது தொன்மை? ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு பொருளுக்கு நம்ம என்னத்தை தோற்றத்தை சொல்லி அதுக்கு முடிவை சொல்லி, இது ஆய்வுக்கு உட்படாத ஒரு பொருள். எனவே ஆய்வுக்கு உட்படாத பொருள் பற்றி நாம் அதிகமாகவும் கருத்து சொல்ல இயல. ஒன்று தெரியுது, விநாயகர் நம்முடைய விக்னங்களை எல்லாம் நீக்கக்கூடியவர், கணநாதர் சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்தவர் என்ற ஒரு செய்தி மட்டும் நமக்கு கொடுக்குறார். வாரியார் சாமி தமாஷா ஒரு விளையாட்டாக சொல்கிறார், இந்த பிள்ளை யார் ஆறு விகுதி அவருக்கு மட்டுமே சிறப்பாக இருக்கிறதுனால வேற யாரும் எடுத்து போட்டுக்கலையா, ராமசாமி செட்டியார், கோவிந்தசாமி முதலியார், வீரராகவ ரெட்டியார், எல்லாருக்கும் ஆறு விகுதி இருக்குது, அது மாதிரி ராமசாமி பிள்ளை தான் தவிர பிள்ளையார் கிடையாது. வாரியார் இது இன்றைக்கும் விநாயகரை பற்றி விநாயகர் பெருமைன்னு சீடி இருக்குது, கிட்டத்தட்ட 100 சீடிக்கு மேலே இருக்குது, எல்லாம் சரவண பவனில் விற்பனைக்கு இருக்கு, கேட்கலாம். அப்படி தனக்கு என்று ஆறு விகுதியை பெற்று வேறு யாருக்கும் இல்லாத சிறப்பு. நாயகன் என்றால் தலைவர், தி ஒப்புமை இல்லாத தலைவர், ஒப்பாரும் இக்காரும் இல்லாத தனிப்பெரும் தலைவர் என்றெல்லாம் இவரை பற்றி நிரம்ப செய்திகள் சொல்லப்பெறுகின்றன. நிரம்ப செய்தி, கஜமுகாசூரன், கஜமுகன், அவனை விநாயகர் தான் அவதாரம் செய்து அழிக்கிறார். அது திரைப்படமாக கூட வந்துகிட்டு இருக்கு, டிவியில் சின்ன தொலைக்காட்சியில் வருது. இந்த கஜமுகன் வேற, கந்தபுராணத்தில் வருகிற சூரபத்மன், சிங்கமுகாசூரன், கஜமுகாசூரன் வேற. அவர்கள் இறைவனுடைய தெய்வீக படைக்கலன்களாலே அழிக்கக்கூடியவர்கள், இறைவன் கொடுத்த சக்தி வெளினாலே மூன்று பேரும் அழிகிறார்கள். ஆனால் இந்த கஜமுகன் தெய்வ படைக்கலங்களினாலும் அழிக்க முடியாதவன். எனவேதான் கடைசியாக விநாயகப் பெருமான் தன்னுடைய கோட்டு ஒன்றை ஒடித்து அந்த கோட்டினாலே அவரை கொள்கிறார். இப்படி பல்வேறு செய்திகள் விநாயகப் பெருமானை பற்றி இருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான செய்தி, இவரை வணங்கினா என்ன கிடைக்கணும், நல்ல வாக்கு கிடைக்குங்கிறார். வாக்குண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம். நல்ல வாக்கு கிடைக்கும், குழந்தைங்கள்லாம் விநாயகர் சதுர்த்தி வந்து விநாயகரை வணங்கினால் நல்ல வாக்கு கிடைக்கும், கலைமகளுடைய அருள் கிடைக்கும், நல்ல மனம் வரும். இந்த மனம் ரொம்ப முக்கியமானது. அபிராமிப்பட்டர் சொல்கிறார் பாருங்க, அபிராமி அந்த அதில், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், மற்ற எதிர்ந்தும் பலன் இல்லை, ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், நல்லெண்ண எல்லாம் தரும். எது தரும்? அபிராமியனுடைய கடை கண்கள் தரும். விழிக்கு துணை, வழித்துணை பிள்ளையார், விழித்துணை பிள்ளையார் தான் பார்க்குறோம், அவருக்கு இதுக்கு தொடர்பு உண்டு அப்படின்னு அகத்தியர் சொல்கிறார். அகத்தியர் ஞானத்தில்
சித்தர் இலக்கியத்தில் அகத்தியர் ஞானம்னு ஒரு பகுதி இருக்கு. நமக்கு கிடைக்கிற 18 சித்தர் பாடல்லே அதில் ஒரு பாட்டில் அவர் சொல்கிறார், அகத்தியர் கண்ணான கணபதியை கண்ணில் கண்டால் கசிந்து உருகி ஆடுமடா ஞானம் முற்றே. ஞானம் முடிந்து விடுகிறதுங்கிறார். பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்க வேண்டியவரை, பார்க்க வேண்டிய முறைப்படி பார்த்து தியானித்து வழிபட்டால் ஞானம் முற்று பெற்று விடுகிறது. இது அகத்தியர் ஞானம் பாட்டு சித்தர் பாடலில் இருக்கு. இப்போ நமக்கு இப்போ அந்த விநாயகரை பற்றி பல்வேறு செய்திகளை சொல்வது இப்போ எனக்கு தலைப்பு இல்லை. அது நாளைக்கு எங்கள் ஐயா பெரும்புலவர் சீவே சுந்தரம் சொல்ல போகிறார் விநாயகர் பெருமை. விநாயகர் என்பது எல்லாம் கடந்த ஒரு வடிவம். இப்படி சூர்மானுக்கு சொல்கிறோம்ல, ஆணாகி பெண்ணாகி நின்றான் அவன். ஆணாகவும் இருக்கிறார், பெண்ணாகவும் இருக்கிறார், அடியாகவும் இருக்கிறார், விலங்கு தலையாகவும் இருக்கிறார், நான்கு கைகள் மனித வடிவத்தில் இருக்கிறார், வயிறு பூத வடிவத்தில் இருக்கிறது. இப்படி எல்லா நிலைகளிலும் இருக்கிறார். அவருடைய ஆதி வடிவம் எது என்று சொன்னால் அந்த ஆதி புள்ளி, அதுதான் அவருடைய ஆதி வடிவம். அந்த புள்ளி சுழித்து கோடு, பிள்ளையார் சுழி. இந்த பிள்ளையார் சுழிக்குள்ளத்தான் எல்லா தேவ ரகசியங்களும் அடக்கம். இந்த உலகத்திலே சொல்லப்படுகிற எந்த சமயமாக இருந்தாலும், எந்த மதமாக இருந்தாலும், எந்த அருளாளராக இருந்தாலும், அவர் சொல்லுகிற எல்லா ஞான தேவ ரகசியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய இடம் இந்த பிள்ளையார் சுழி. அது இருக்கிற இடம் சுழி முனை. அதில் தவம் பண்ணால் அதுக்கு சுழி முனை தவம் என்று பெயர். தமிழில் சொல்வது தான் சரி. சுழித்து வருவதால் அது சுழித்து எழுவதால் சுழி முனை. சுழியாகிய முனை கண்டபின் உற்றாய் உறவற்றாய். மாணிக்க வாசகர் திருஞானத்தாழிசை முதல் பாட்டு. அதனால்தான் வடலூர் வள்ளல் பெருமான் பெருமான் நிற்கிறார். வடலூர் வள்ளல் பெருமான் இப்போ புதிய பதிப்புகளெல்லாம் நிறைய எடுத்துட்டாங்க. பழைய பதிப்பு புத்தகத்தில் எந்த பதிகம் எழுதினாலும் முதல்ல அவர் பிள்ளையார் சுழி போட்டிருப்பார் வள்ளல் பெருமான். அந்த காலத்தில் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணாங்க பழைய எடிஷன். பிள்ளையார் சுழி கீழே சிவமயம் எழுதுவார், அதையும் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க பழைய புத்தகத்தில். அதன் கீழே திருச்சிற்றம்பலம், அதுக்கப்புறம் தான் பாட்டு எழுதுவார். இப்போ அதுக்கு சான்று அருட்பெருஞ்சோதியாகவும் முழு கைப்பருதி இப்போ விற்பனைக்கு இருக்கு. இந்த பக்கம் வள்ளலார் கைப்பருதி, இந்த பக்கம் அச்சு. அவர் கைப்பட பார்க்கலாம் ஒவ்வொரு பக்கத்திலையும். எல்லாம் கடந்திருக்கிற ஆதியாக இருக்கிற பொருள் அன்றைக்கு ஆதி புள்ளையாக இருந்தது, சுழித்து எழுந்து புள்ளையார் சுழி உகரமாக ஆச்சு. அதுக்கு பேர் ரெண்டுன்னு அர்த்தம். அகரத்துக்கு பேர் எட்டு, எட்டு ரெண்டும் பத்து, அதுதான் மகரம். இந்த அகர உகர மகரம் தான் ஓங்காரம் என்கிற பிரணவம். ஓங்கார பிரணவ சுழி, ஓங்கார சுரூபம் பிள்ளையார். இந்த ஓங்காரம் தான் பிரணவம் தான் பிள்ளையார். இது நிறைய இங்கே நான் பேசியிருக்கேன். அது எப்படிலாம் வடிவம் வருது என்பதெல்லாம் அந்த பிரணவ பொருளாக இருக்கிற அந்த பிள்ளையார். ஓருருவும் ஒரு பேர் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லேனும் கொட்டோம் என்று போல இருக்கிற கடவுள்களிலேயே எந்த சமயமாக இருந்தாலும் சரி, இந்தியாவில் இருக்கிற புறச்சமயமாக இருக்கிற சமணம் பௌத்தம் உலகாயுதம் மீமாம்சமாக இருந்தாலும் சரி, மாயாவாதமாக இருந்தாலும் சரி, அகச்சமயமாக இருக்கிற அறுவகை சமயம் காணாபத்தியம் கௌமாரம் சாக்தம் சௌரம் வைணவம் சைவமாக இருந்தாலும் சரி, பிள்ளையார் இல்லாமல் இல்லை. வைணவத்தில் பிள்ளையார் இருக்கார். பார்சாதி கோயிலுக்கு போனீங்கன்னா முதல்ல அவர் இருப்பார். என்ன ஒரு நாமம் போட்டிருப்பாங்க அவருக்கு, பேர் தும்பிக்கை ஆழ்வார். சமணத்தில் விநாயகர் வழிபாடு உண்டு. இன்னைக்கு பம்பாய் அல்லோடு கல்லோடப்படும் விநாயகர் வழிபாடு. எல்லாத்திலையும் விநாயகர் உண்டு. அவருக்கு என்ன தனிச்சிறப்பு, எந்த ஆகம விதிக்கு உட்படாதவர். அவர் முருகன் கோயிலா சில விதிகளுக்கு உட்பட்டு தான் கட்டப்படணும். சிவனா ஆகம விதிப்படி தான் கட்டணும். உங்கள் விருப்பத்துக்கெல்லாம் வைக்க முடியாது. இப்போ பல பேர் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் 150 அடி ஆஞ்சநேயர் சிலை வைக்கிறாங்க. எந்த ஆகமத்தில் இருக்கு
28 அடி உயரத்தில் நவகிரக சிலை நிற்குது பாண்டிச்சேரியில், எந்த ஆகமத்தில் இருக்கு? சிவலிங்கம் அவர் இஷ்டத்தில் வைக்கிறார். எங்கள் ஊரில் தாங்க 70 அடி சிவலிங்கம், எந்த ஆகமத்தில் இருக்கு? எல்லாவற்றுக்கும் சில விதிமுறை இருக்கு. இப்போ அதுக்கு மேலே உள்ளே போனால் சிக்கல், இப்போ நாட்டில் சிக்கலாகிடு. ஆனால் பிள்ளையாருக்கு மட்டும் ஆகம விதியெல்லாம் கிடையாது. ஏனென்றால் அவள் ஒரு கோயிலில் கர்ப்பகிரகத்தில் தான் இருக்குன்னு கட்டாயம் இல்லை. அரச மரத்தங்கிழியும் இருப்பார், ஆலமரத்தங்கிழியும் இருப்பார், வேப்ப மரத்தங்கிழியும் இருப்பார், பிளாட்ஃபார்த்திலையும் இருப்பார். கல்லில் தான் இருக்குன்னு கட்டாயம் இல்லை, பஞ்சலோகத்தில் தான் இருக்குன்னு கட்டாயம் இல்லை. சாணியில் பிடிச்சி வச்சாலும் இருப்பார், சந்தனத்தில் பிடிச்சி வச்சாலும் இருப்பார், களிமண்ணில் பிடிச்சி வச்சாலும் வைப்பார். எப்படி ஒன்றாலும் வச்சுக்கலாம். வேண்டாம், இன்னைக்கு வழிபாடு முடிச்சிட்டோம், கொண்டு போய் கடலில் கரைச்சிடலாம், அதுக்கு ஏற்று போகிறது. வேறு எந்த கடவுளையும் போயெல்லாம் கடலில் கரைக்க முடியாது, உடைக்கலாம் முடியாது. அது 108 விநாயகர் முன்னெல்லாம் பேப்பரில் போடுவாங்க, இப்போ காணோம். விமானத்தில் பறந்து வர விநாயகர், குதிரை மேலே வர விநாயகர், யான் மேலே வர விநாயகர், போலீஸ்கார விநாயகர், இராணுவ உடுப்பில் விநாயகர், என்னென்னமோ டாக்டர் விநாயகர், இதெல்லாம் படம் போடுவாங்க. இவையெல்லாம் மறைமுகமாக எதை சொல்லுகின்றன என்றால், விநாயகர் என்கிற தத்துவம் அது ஆணல்ல பெண்ணல்ல மனிதம் அல்ல, எல்லா ஜீவராசிகளும் கடந்து எல்லா வடிவங்களுக்கும் உட்பட்டு எந்த விதிகளுக்கும் உட்படாமல் எல்லாவற்றையும் தன்னுள் வாங்கி கொண்டு எல்லாமுமாக இருக்கக்கூடிய ஆம்னி பொட்டன், ஆம்னி பிரசன், ஆம்னிஷியன், அந்த கடவுள் தான் விநாயகர். சுருக்கமாக சொல்லணும், இதுக்கு மேலே விரிவாக வேணும்னா குருமுகமாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மேலே இன்னதுக்கு இன்னது அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு குருமுகமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கடவுள் விநாயகர். இன்னும் எல்லா எந்த கடவுளுக்கும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. மற்ற எந்த கடவுளையும் அந்த மாதிரி செய்யவே முடியாது. இவர் ஒருத்தர் தான் திருட்டுத்தனமாக தூக்கிட்டு வந்து நம்ம ஊரில் வச்சுக்கலாம். நம்ம கோயிலில் சிவலிங்கத்தை திருட்டுத்தனமாக தூக்கிட்டு வந்தால் சிவலிங்கமே நம்மளை அழிச்சிடுவார். முருகன் அப்படி திருட்டுத்தனமாக 100 கோயிலும் தூக்கிட்டு வர முடியாது. ஆனால் விநாயகரை மட்டும் அடுத்த ஊருக்கு நல்லா தூங்குற பொழுது 2 மணிக்கு தெரியாமல் அவன் அரச மரத்து பிள்ளை தூக்கணும், நம்ம அரச மரத்தில் வச்சுக்கலாம், அவனும் ஏன் கேட்க மாட்டான். இந்த விநாயகரை ஏண்டா என்ன தூக்குறன்னு கேட்க மாட்டார், இங்கே வந்து உட்காந்து அருள் பாதிப்பார். இப்படி எல்லாத்துக்கும் ஃப்ளெக்சிபிள், நெகிழ்ந்து கொடுக்குற ஜீவன். ஜீவனுக்குள்ளே உட்காந்துருக்கார் அவர், இந்த முச்சுழி வட்டத்துக்குள்ளே உட்காந்துருக்கார். அகர உகர மகரம், ஓங்காரம் என்கிற பிரணவ சுழிக்குள்ளே கோடி சூரிய பிரகாசமாக பிரசன்ன வதனமாக அந்த பொருள் உட்கார்ந்துருக்கு. பிரசன்ன வதனமாக பிரகாசமாக அந்த பொருள் உட்கார்ந்துருக்கு. என்ன அந்த பாட்டுக்கு முதல் தொடர்பு? சான்ஸ்கிரிட் ஸ்லோகம். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம், சுக்கிலம் வெண்மை, வெண்மை தான் ஞானத்துக்குரியது. இப்படி எல்லாம் அடங்கியது விநாயக பெருமான் விஷயங்களேன். அவரே ஒரு குரு, அவரே குரு. அந்த குருவை பற்றி நான் என்ன சொல்கிறது? இப்போ நமக்கு என்ன தலைப்புனா விநாயகர் அகவல். இந்த அறிமுகம் போதுன்னு நினைக்கிறேன். இந்த விநாயகர் அகவல் 2 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஒருத்தர் ஔவையார், ஔவையார் ஒரு 7-8 பேர் இருக்கிறாங்க. ஒரு அம்மா டாக்டர் தாயம்மாதாரமான விநாயகர் கலைஞர் ஒரு பெரிய புத்தகம் போட்டிருக்காங்க, ஒரு 12 ஔவையாரை காட்டுறாங்க. இதுக்கு முன்னே ஒரு 70 வருஷத்துக்கு முன்னே அகஸ்தியாயின் தமிழ்நாட்டுன்னு கே என் சிவராஜ பிள்ளை நூல் எழுதினார் ஆங்கிலத்தில், மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெளியிட்டிருக்காங்க. எத்தனை அகத்தியர்கள், எத்தனை ஔவையார்கள். நம்ம அந்த ஆராய்ச்சியெலாம் இப்போ போக வேண்டாம். விநாயகர், பின்னாடி வந்த ஔவையார், பிற்கால ஔவையார், விநாயகர் அகவல் 72 அடியில் எழுதியிருக்கிறாங்க. 72 அடி. ஐயா பெரும்புள்ள ஒரு சிவே சுந்தரர் அது குறை எழுதியிருக்கிறார், காப்பியார் வச்சுருக்கார், யாராவது வேறுனா அவர்கிட்ட வாங்கிக்கலாம். தஞ்சை பீட்டர் வச்சுருக்கிறார், விலை என்னங்க ஐயா? 20 ரூபாயா? 30 ரூபா விலை, 2வது பதிப்பு, ஆனால் 20 ரூபாய்க்கு தரார்.
விநாயகருடைய யாருக்காவது உரையோடு வாங்கி படிக்கணும்னா ஐயாட்டருக்கு வாங்கி படிச்சிங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் விநாயகராக எழுதியிருக்கார், பல பேருக்கு தெரிஞ்சு ஔவையார் மட்டும்தான் 72 அடி, நக்கீர தேவர் 169 அடியில் ஒரு விநாயகராக எழுதியிருக்கிறார். இதுவும் புக்கில் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. ரெண்டு விநாயகராக இருக்கு, நக்கீர தேவர் எழுதுந்து 169 அடி, ஔவையார் பாண்ட விநாயகர்கள் 72 அடி, 7 2 9, 9 ஒரு முக்கியமான நம்பர், 9 ஒரு நம்பர், இந்த 9ஓட 1 சேர்த்தா 10, 19 ஒரு அருமையான நம்பர் நியூமராலஜியில். அதனால் இப்போ நாம் பார்க்க போகிறது ஔவையார் பாடிய விநாயகரகவல், அதுதான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த விநாயகரகவல் முழுமையும் பெரும்பகுதி தீட்சை ரகசியங்கள் அடங்கியது. எப்போ ரகசியம்னு தெரிஞ்சு போச்சோ சொல்ல முடியாது. சொல்லாத ஒன்றை எப்படி சொல்கிறது? அதனால் இந்த உரையை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு 10 அடிகளில் விநாயகர் உருவத்தை சொல்கிறாங்க. அம்மா தகவலை ஏன் பண்ணாங்க ஔவையார் என்றால், ஔவையார் விநாயகர் மேலே குருவாக ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்கிற பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவன் தன்னுடைய அகிராமணத்தை அனுப்பி கைலாயத்துக்கு அழைக்கிறார். சுந்தரமூர்த்தி சுவாமி கைலாயத்துக்கு போகிறார். நம்ம பார்க்குறாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு முன்னாடி தாம் போகணும்னு நினைக்கிறாங்க. விநாயகத்தை அவசர அவசரமாக சீதக் கபல செந்தாமரை பூம்பாதம் பள்ளி செய்ப்பாட பொன்னரஞ்ஞானம் பொன் பூந்துகிலும் அது இப்போ வேகம். விநாயகர் கேட்டார், அவசரம் நில்லுங்க நில், என்ன என்ன அவசரம்? இல்லை நான் கைலாயத்துக்கு போகணும், எதுக்கு அவசரம்? சுந்தரமூர்த்தி சாமி போகிறார். கவலைப்படாத, அவருக்கு முன்னே ஒன்று நான் அனுப்புகிறேன், கைலாயம் தானே போகணும். நமக்கு கைலாயத்துக்கு இப்போ உடனே பொறுப்புலானா எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? டிஎஸ்பி சொல்கிறார், எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது, இன்னும் பேரனுக்கு கல்யாணம் பண்ணணும், கொள்ளு பேரனை பார்த்துட்டு அப்புறம்தான் வரேன். ஆனால் ஔவையார் கைலாயத்துக்கு போகணும். அவர் சொன்னார், ஒழுங்காக அமைதியாக பூஜை பண்ணுங்க, இந்த பாட்டை பாடு, நம்பிக்கையோடு என் தும்பிக்கையில் நம்பிக்கைவை, பெரும்பாலான தெய்வங்களுக்கு 90 விழுக்காடு 4 கை தான் இருக்கும், துர்கை, சக்கரத்தாழ்வார், பைரவர், காலசம்ஹார மூர்த்தி, இப்படி சிலருக்கு தான் 18 இருக்கும், பெரும்பகுதி 4 கை. 4 கரம் என்பது அந்த செயலை குறிப்பது, கை என்பது செயல் கரம். விநாயகருக்கு 5 கரம், திருமூலர் திருமந்திரத்தில் கடவுள் வாழ்த்தா இருக்கு, 5 கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகண்டனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றனே. 5வது கரம் தான் நம்பிக்கை, இந்த தும்பிக்கை. இந்த தும்பிக்கை என்பது, இதுக்கு பேர் என்னென்னா, இதுதான் குருபிரான் சீடர்களை மேலேற்றுகிற கை வழிபாட்டை. இந்த தும்பிக்கை இருக்குது பாருங்க, இதுதான் குருபிரானிடம் எல்லா மெய்ஞானி குருபிரான் தும்பிக்கை இருக்கும். சீடனை இந்த தும்பிக்கையால் தான் மேலே தூக்கணும், இந்த தும்பிக்கையை தான் மேலே தூக்கும். அந்த தும்பிக்கை இருக்கிறவருக்கு வாசி கட்டுப்பட்டு இருக்கும், தும்பிக்கையில் தான் வாசி இருக்கு, அந்த பாதம் தான், அதுதான் சீத கமல செந்தாமரை பூம்பாதம் பள்ளிசை பாடம்னா இந்த கால் இல்லை, இப்போ நம்ம பூமியில் தொட்டுட்டு இருக்க அந்த கால் இல்லை, அது சீத கமல கமல பொற்பாதம், அந்த பாதம் மேலே தூக்கி விடும். இப்போ அது தனக்கு நிகழ்ந்தது அதை பாடுறாங்க. கெட்டிக்கார அம்மா,
நாலை கொடுத்து மூணை கேட்குறாங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு, இவை நான்கும் உனக்கு நான் தருவேன், நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. மூணு கொடுத்தா போதும். நாம் கட்டிக்காத்தனமாக இருக்கணும், வாழ்க்கையில் மட்டும் இல்லை அருளியல்லையும் கட்டிக்காத்தனமாக இருக்கணும். தந்தது எண்டன்னை கொண்டது உண்டன்னை சங்கரா ஆர்களோ சதுரர் மணிக்கவாசல் கேட்குறார். அவர் சீக்கிரம் இறைவன் பிடிக்க முடியாது. இறைவனை நீங்கள் பிடிக்கணும்னா கொஞ்சம் கெட்டிக்காரத்தனம் வேணும். கெட்டிக்காரத்தனமாக ஔவையார் சொன்ன பிடிச்ச மாதிரி, மாணிக்க மாசுகர் பிடித்த மாதிரி அவரை பிடித்தால் இந்த ஏரா நிலைமிசை ஏற்றி ஆறாறு காட்டி அருட்பெருஞ்சோதி மாதிரி வழியை காட்டி மேலே குருபுரான் மேலே தூக்கி விடுவார். அப்படி விநாயகர் ஔவையாரை மேலே கைலாயத்துக்கு தூக்கி விடுவார். அதுதான் தும்பிக்கு. இப்போ விநாயகர் ரகவல்ல எடுத்த உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, சீலக்கலவை செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசைப்பாட. இப்போது இந்த பாதத்தை பற்றி முதல்வரில் சொல்கிறதே இந்த பாதம் இல்லைன்னு தெரிஞ்சிடும். சீதம்னா குளிர்ச்சி, சீதம் குளிர்ச்சி, கலபம் நறுமணம், செந்தாமரை பூபாதம். செந்தாமரை தாமரனுடைய இதழ் எவ்வளோ மென்மையாக இருக்கு, இதழ் பார்த்துருப்பீங்க, இதழ் மாதிரியே இருக்கு பாதம், செந்தாமரையாக இருக்கு, சிகப்பாக இருக்கு, மென்மையாக இருக்கு, குளிர்ச்சியாக இருக்கு, மனம் வீசுது. இதெல்லாம் எங்கே இருக்கோ அதுதான் பாதம். இப்போ நான் சொன்ன விளக்கம் நான் சொல்லலை, ஔவையார் சொல்கிறார். சீத கபலை பூம்பாதம், அதிலிருந்து பல வகையான நாதம் எழுகிறது. இப்போ நான் சொன்ன விளக்கத்தில் எங்கே உங்களுக்குள்ளே இருக்கோ எங்கிருந்து இந்த நாதம் எழுகிறதோ அது பாதம். அந்த பாதம் தான் சீடனை மேலே தூக்கும். இந்த பாதம் இல்லை. இப்போ பாதோதகம், பாதத்தை பாத நீர், பாதத்தை கழுவி குடிக்கிறதுனா இந்த பாதம் இல்லை, அந்த பாதம் அதிலிருந்து வருகிற நீர் அதுதான் பாதோதகம். அதை அருந்தினால் மோட்சம், அதை அருந்தினால் கைலாயம், அதை அருந்தினால் வைகுண்டம் அப்படின்னு ஔவையார் சொல்கிறார். நான் சொல்லலை. சீத கபல செந்தாமரை பூம்பாதம், அதில் இருக்கிற சிலம்பு பல்லீசை பாடுகிறது. பாதத்தை சொல்லிட்டு அவர் வர்ணிக்கிறாங்க, புன்னரை ஞான் பூந்துகள் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்து அழகடிப்பேன். கிட்டத்தட்ட 10 வரிகள் வரைக்கும் அவர் உடம்பு எப்படி இருக்கு கை கால் பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது 13வது அடி. இந்த விநாயகர் யார், சொற்பதம் கலந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிறு. கற்பக களிர், சாதாரண களிர், கற்பகம் வேண்டியதை வேண்டியவருக்கு வேண்டிய வண்ணம் அளிக்கக்கூடியது, அப்படிப்பட்டவர் விநாயகர். என்ன கற்பகது, மெய்ஞான கற்பகம். எங்க இருக்கிற மெய்ஞானம், துரிய மெய்ஞானம், 6 ஆதாரங்களை கடந்து முக்காலத்தை உணர்கிற ஆஞ்ஞா சக்கரத்தையும் கடந்து துரியம் துரியாதீதம். இப்போ இந்த பொருளை கண்டு விநாயகர் அருளை பெற்றால், குருபிரான் அருளை பெற்றால் அவர் இந்த 6வதுலேருந்து கடந்து 7க்கு கொண்டு போகிறார். அந்த துரியம் என்கிற அந்த பதத்தில் இருக்கக்கூடிய மெய்ஞானமாக இருக்கக்கூடிய அற்புத களிராக அந்த குருபிரான் விளங்குகிறார். அப்படி ஒரு குருபிரான் கிடைச்சான்னு வச்சுங்களேன், நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். இப்போ குருபிரான் கிடைக்கிறதா கஷ்டமாக இருக்கு, குருபிரான் கிடைக்கிறதா கஷ்டமாக இருக்கு. அவர் அந்த மாதிரி வர பெரியவரை சொல்லினால சொல்ல முடியுமா, வார்த்தையினால பதத்தினால விளக்க முடியுமா? சொல் பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக களிறு. இது இந்த மெய்ஞான குருவாக வந்த
விநாயகர் பெருமானுக்கு சீடராக இருந்த ஔவையார் சொல்லுகிற ஒரு தொடர். அப்புறம் அவர் என்ன பண்ணாராம், தாயா எனக்கு தான் எழுந்தருளி மாயப்பிறவி மயக்க மறுத்து. இந்த தாய் என்று சொல்வதெல்லாம் குருபுராணத்தான். மாணிக்க வாசகர் பல இடங்களில் தன்னை நாய் என்று சொல்லிக்கொள்வார், இறைவனை தாய் என்று சொல்வார். தாய் என்று சொல்வது குருபிரான். தாய் என்றாலும் தந்தை என்றாலும் இறைவன் என்றாலும் அப்பன் என்றாலும் அத்தன் என்றாலும் எல்லாம் மாணிக்க வாசகர். ஔவையார் சொல்கிறாங்க, வந்த குருபிரான் என்ன பண்ணாராம், தாயாகி நின்றாராம். என்ன பண்ணாராம், மாயப்பிறவி என்கிற மயக்கத்தை அறுத்தார். அந்த பிறவி அறுக்கிற ஒரு ஆள் தான், மாயப்பிறப்பறுக்கும் பிஞ்சகந்தன் தாழ் போற்றி. இந்த பிறப்பை அறுக்கக்கூடியவன் கிட்டத்தட்ட ஒரு 15 இடத்துக்கு மேல மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சொல்றார். பிறவி அறுத்தல், இந்த பிறவி வேறு அறுத்தலுக்கு தான் இவ்வளோ வேறுபாடு, இவ்வளோ இடர்பாடு. ஏன்னா பிறவி வேரை வேரோடு எடுக்கலன்னு வச்சுங்க, மீண்டும் மீண்டும் வேறு ஒன்றி கிடைத்து வரும். ரொம்ப அழகாக மாணிக்கவா சொல்றார் பாருங்க, முக்தி நெறி அறியாது முருகரோடு மயில்வேனை பக்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாருவண்ணம் என் சித்தமரம் அறிவித்து சிவமாக்கி என்னையாண்ட என் அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்வெறுவார் அச்சோவே. அத்தன் குருபிரான். சிவருமான் என்ன செஞ்சாரோ அதெல்லாம் விநாயகர் செய்கிறார், அதெல்லாம் முருகரும் செய்வார். மூன்று பேரும் மூன்று நிலைகளில் ஒரே பொருள் தான் மூணாக நிற்குது. நல்லா கவனிக்கணும், ஒரே பரம்பொருள். அது ஆதியும் அந்தமும் இல்லாத அருந்தெருஞ்சோதி. முன்னை பழமைக்கும் பழமை பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும பெற்றி பெற்றியன். அவர்தான் சூழல் இடம் செயல்நிலை நோக்கி மூணு வடிவம் எடுக்கிறார். முதல்ல எடுத்த வடிவம் விநாயகர். இந்த பிரணவம் முதல்ல எடுத்த வடிவம் விநாயகர் வடிவம். ஓங்காரம் அதுதான் இந்த பிரணவ சொரூபம் வருது. ரெண்டாவது அதுவே ஒரு அழகிய வடிவமாக வருது. அருமுக சிவம்னு பேர் முருகருக்கு. முருகருக்கு இன்னொரு பேர் அருமுக சிவன். ஒரு பொருள் தான், ஒரு பொருள் அப்படி பல்வேறு நிலைகளில். ஏன் அப்படிலாம் ஓடுறதுக்குலாம் புராண கதை சொல்லு, நிறைய விஷயம்லாம் இருக்கு. தானே கொடுத்த வரத்தை தானே மீற முடியாது. சூரபத்மனுக்கு 108 யுகங்கள் வாழக்கூடிய வரத்தை கொடுத்துட்டார் சிவபெருமான். 1008 அண்டங்களை ஆட்சி செய்கிற வல்லமையும் கொடுத்துட்டார். தன்னால் இறப்பு இல்லை, வேற யாராலையும் இறப்பு இல்லைன்னு கொடுத்துட்டார். வேற வழியில் யார் ஒருவர் பிறந்தாலும் இறந்துதான் ஆகணும். அது 108 யுகம் கடந்தாலும் இறந்துதான் ஆகணும். ஒரு யுகம் ரெண்டு யுகம் இல்லை. அப்போ என்ன பண்ணுது அந்த பரம்பொருள், தான் கொடுத்த வாக்கத்தான் மீற முடியாது. தண்ணியிலிருந்து ஒரு அறுமுக சிவனை உருவாக்கு. பாமன்சாமி சொல்றார் அறுமுக சிவன் அப்படி வரார். வந்தவருக்கு தான் தன்னுடைய சக்தியும் சக்தியாக இருக்கிற உமையமையும் ஞானவேல் சக்திவேல் ரெண்டும் சேர்ந்து இந்த மூன்று அசுரர்களையும் அழிக்கிறார். அப்போ விநாயகர் என்ன செய்கிறார், பிறவி வேரை தன்னுடைய மூல சுரூபத்தை என்ன பண்ணாரோ அந்த பணியை செய்கிறார். அப்புறம் சொல்றார், திருந்திய முதல் 5 எழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தின் உளந்தனில் புகுந்து. அது என்ன திருந்தி 5 எழுத்து? 5 எழுத்து எல்லாருக்கும் தெரியுது, நமச்சிவாயம் சிவாய நம. திருந்தி 5 எழுத்து. இந்த சிவாய நம என்பது எழுத்து அல்ல, அந்த எழுத்துக்குரிய பொருள் என்ன, இந்த வடிவம் ரூபம், அந்த ரூபத்தை காட்டுறார். திருந்திய முதல் 5 எழுத்து தெளிவாய் பொருந்தவே வந்து என் உளந்தனில் புகுந்து. முக்கியமாக எழுத்துக்களை 51 அட்சரம் முக்கியமானது. திருமந்திரம் சொல்லுது 3 பாட்டில். 51 அட்சரம் ஒரு குருமுகமாக கேட்டிங்கன்னா 5 எழுத்தாக மாறும். 51 5 அடங்கும். நமச்சிவாயிரு
நமச்சிவாயம் திருப்பி அடக்கிச்சுன்னா மூணு அடங்கும் அகர உகர மகரத்தில் ஓங்காரம். அகரம் உகர மகரம், மகரம் உகரத்தில் அடங்கும், உகரம் அகரத்தில் அடங்கும். கடைசி அதுவும் தாண்டிச்சுன்னா சிகரத்தில் போய் நின்றுடும். கடைசி ஃபைனல் ஸ்டேஜ், சிகரத்தில் ஏற்றி என்னை சிவமாக்கி கொண்டது பாரீர். வள்ளலார் அந்த எல்லைக்கு போகிறார். எல்லாம் தெளிவாக பாடியிருக்காரு, அருப்பெருஞ்சோதி அகவில்லை. என்னன்னா இந்த ஒரு மெய்ஞான கல்வி மறந்து மறந்தே போய்விட்டது. தொடர் ஓட்டம் போல் வந்திருக்கணும், குரு சிஷிய பரம்பரையில் இது வந்திருக்கணும். ஆனால் தவ குறை, அந்த பரம்பரை போயிடுச்சு. உலகியல் கல்வி தான் இப்போ இருக்குது, சம்பளம் வாங்குகிற கல்வி தான் இப்போ இருக்குது, மெய்ஞான கல்வி இடையீடுபட்டு போய்விட்டது. இறைவன் இனிமேல் திருவுள்ளம் வச்சு யார் மூலயமாவது அதை தொடரணும், யார் தொடர்வாங்களோ தெரியாது. அந்த திருந்தி ஐந்தெழுத்தை உளத்துக்குள்ளே காமிச்சாரா அந்த முருக விவரு குருவாக வந்த விநாயகர். அடுத்த வரியில் சொல்கிறாங்க, குரு வடிவாகி விநாயகராக இருந்தல்ல குருவாக வரார், குரு வடிவாகி கோலையின் தண்ணில் இந்த பூமியில் உலகத்தில் தோன்றி திருவடி வைத்து திறம் இது பொருள் என. திருவடியினால தான் காட்ட முடியும். திருவடினா என்ன சார்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது இல்லைன்னு சொல்லிட்டேன். எது திருவடி? திருவடின்னே ஒரு புத்தகம் எழுதினேன், யாரும் வாங்கலை. பாட்டு கேட்க நான் நிறைய பேர் வராங்க, டான்ஸ் பார்க்க நிறைய பேர் வராங்க, சினிமா பாட்டுக்கு நிறைய பேர் வராங்க, வழிபாட்டுக்கு நிறைய பேர் வராங்க, கொழுக்கட்டை படைக்கிறதுக்கு 10 லட்சம் பேர் வராங்க. மோதகம் மெய்ஞானம் வேண்டாங்க, எவ்வளோ வேலை இருக்குது. திருவடி பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்து. அதனால் குருபிரான்கிட்ட போனீங்கன்னா குருபிரான் தான் எது திருவடின்னு காட்டுவார். நான் சொல்ல அவ்வையார் சொல்கிறார், 21-22 குரு வடிவாக வந்து கோளையம் தண்ணி இந்த பூமியில் நம்மை போல தேகம் தாங்கி வந்து திருவடி வைத்து திறம் இது பொருள் என, இதுதான் பொருள் மெய்ப்பொருள், இது இதுதான் செம்பொருள் என திருவடியை காட்டி காமிக்கிறாங்க. வாடா வகைதான் மகிழ்ந்தென கருளி கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்தே. கோடாயுதம் எது? கோடாயுதம் கோடுதான் ஆயுதம். இந்த கோடு இருக்கே, அந்த கோட்டில் தான் மகாபாரதத்தை எழுதினார் விநாயகர். வியாசர் சொன்னார், மாமேருவே ஏடாக ஒரு கோட்டை உடைச்சி எழுதினார், கோடு ஆயுதத்தினால் எழுதினார். இப்போ நமக்கு என்ன, குருவாக வந்த குருபிரான் அவர் எந்த கோடு? இந்த இடத்துல ஓர் எழுத்து சாவின்னு பேர், அது ஓர் எழுத்து, அதுதான் சாவி. இப்போ கானா ஒரு எழுத்து, கானா ஒரு எழுத்து, ஓர் எழுத்து ஒரு மொழியும் தமிழ் இலக்கணம். வா, வா ஒரு எழுத்து, ஆனால் அது பொருள் இருக்கு, வான்னு அர்த்தம். ஓர் எழுத்து ஒரு மொழி, வா ஒரு எழுத்து பொருள், வான்னா எல்லாரும் வாங்கன்னு அர்த்தம். போ ஒரு எழுத்து, ஒரு எழுத்து தான் போ, போங்கன்னு அர்த்தம். ஒரு எழுத்துக்கே இந்த உலகில்னா தெய்வீக ஒரு எழுத்து ஒன்று இருக்குது, அதை வச்சு அதான் கோடு ஆயுதம். அதனால் இந்த தீட்சை ரகசியங்களை எல்லாம் எனக்கு விளக்கினாங்கிற ஓட்டா உபதேசம் என்ன செஞ்சாங்களாம், செவிட்டாத உபதேசத்தை புகட்டி என் செவியில் செவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி. இந்த இடத்துல ஒரு ரகசியம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, ஞானம் மேஜிக் இல்லை, சூ மந்திரக்காடு விபூதி கொடுக்கறது இல்லை, எலுமிச்சை பழம் கொடுக்கறது இல்லை. அது செப்படி வித்தை ரோட்டில் 10 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் பாம்பு கிரிப்புள்ள சண்டை போட்டு நடக்குது பாருங்க, அந்த செப்படி வித்தை இல்லை. மெய்ஞானம் என்பது ஓட்டா உபதேசம் செடி வாயாக நெஞ்சு கலனாக குருபுரான் அருள் அமுதத்தை வழங்க வேண்டும். நீங்கள்லாம் ஞானம் பெறணும்னா சொல்றதுக்கு ஒரு குருபுரான் இருக்கணும், அவருக்கு வாய் இருக்கணும், முக்கியமாக நாக்கு இருக்கணும்.
வாயே பறையாக நாக்கே குறுந்தடியாக ஞானத்தை வழங்குங்கள். மணிமேகலை காப்பியர் ஒட்டிய சமயத்து உருவுருள்வாதிகள் பாங்கறிந்து பட்டி மண்டபம் ஏறுமீன் ஏறுமீன். மணிமேகலை பட்டி மண்டபம் இன்னைக்கு பூரா பட்டி மண்டபம் பார்த்தீங்களே, வயிறு புண்ணாக சிரிச்சுக்கிட்டு இவர் அவளை கேவலப்படுத்தி அவனை கேவலப்படுத்தி எங்கூட்டுக்கு வந்தேன் எல்லாம் நான் இது என்ன இது, இதுக்கு ஒரு சின்ன திரை, இதுக்கு இத்தனை லட்சம் பேர் பார்க்குறான், இவ்வளோ சயின்ஸ் எவ்வளோ சிக்கலாகி போச்சு பாருங்க. நாமெல்லாம் மக்களாக இருக்கிறோமா மாக்களாக இருக்கிறோமா, நேரம் காலம் இது மெய்ஞானத்துக்கு தான் இந்த வாய், காது வழியாக தான் கொடுக்க முடியும், காது தான் செவி, செவி செல்வம்னு பேர். இதுக்கு மேலே அவ யாருன்னா சொல்லுவாங்க, உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி திருப்பாதத்தையும் காட்டி. இந்த ஞானம் கிடைச்ச ஒருபாடு என்ன நினைக்குமா, ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதெனக்கு அருளி. இந்த மெய்ஞானம் திருவுடை ஞானம் கிடைச்சாதான் ஐந்து புலன்களையும் அடக்கக்கூடிய ஆற்றல் வரும். அது வரைக்கும் நீங்கள் என்னதான் பிஏ எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி இஞ்சி பச்சடி தயிர் பச்சடி வாங்கினாலும் இது வரைக்கும் தான் பிரசவ வைராக்கியம், போர் வைராக்கியம், புராண வைராக்கியம் இந்த காம்பவுண்டோடு சரி. வீட்டுக்காரம்மா என்ன சொல்கிறாங்க, மோசம் சே இந்த ஆள் இதோட அறுத்து விட்டு இது வரைக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவஸ்தை, குழந்தை பிறந்தது அப்புறம் ராஜா கண்ணு அவங்க அப்பனை உச்சி வச்சிருக்கு பாருங்க, வைராக்கியம் போயிடுச்சு. புராண வைராக்கியம் இந்த கேட்டுட்டு இருப்பார் மண்டபத்தில், ஆஹா வாழ்வாவது மாயம் மண்ணாவது திண்ணம், எவ்வளோ நல்ல விஷயம் சார். ஆமாம் சார், நான் இன்னிலேருந்து சரியாகணும் சார். எது வரைக்கும், இந்த சுண்டலை வாங்கிட்டு இந்த வெண்பொங்கலை வாங்கிட்டு தாண்ட வரைக்கும் தான், வெண்பொங்கலை வாங்குற பொழுதே போயிடுச்சு. ஆனால் உண்மையாக திருவடியை இந்த துரியாதீத கற்பக கடிறு என்ற குருபுரான் உங்களுக்கு காட்டி கொடுத்து செவியில் உவட்டா உபதேசம் அருளிய பிறகு ஐம்பலனும் உங்க வசப்பட்டுடும் அப்படின்னு பெற்றவங்க சொல்றாங்க. பெற்ற அவ்வையார் சொல்றார், ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் குருபுரான் கருணையினால் தரார். இது காசு பணத்துக்கு இல்லை, நீங்க கொடுக்குற காசு பணம் அவருக்கு எதுக்கு, இன்புறு கருணையின் இனிதென கருளி கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்து இருள் கடிந்து. நல்வினையாக இருந்தாலும் அது போய்தான் ஆகணும், ரெண்டு வினையும் போகணும், அதில் ஒரு வினை இருந்தாலும் போச்சு. நம்மாழ்வார் முதல் பாட்டில் சொல்றார் பாருங்க, திருவாய்மொழியில் உயர் வர உயர் நலம் உடையவன் எவன் அவன், மயர் வர மதிநலம் அருளினன் எவன் அவன், அயர் வரு அமரர்க்கு அதிபதி அவன். அவன் எவன் கேட்குறீங்களா, அவர் யாரு, துயரரு சுடரடி தொழுதழல் மனமே, மனமே நெஞ்சுக்கு உபதேசம், பிறவி துன்பம் பிறவி துயரை அறுக்கக்கூடிய திருவடிகளை வணங்கி எழு. எல்லா ஞானிகளாக தான் சொல்கிறாங்க, அதுக்கு பேர் திருவடி ஞானம்னு பேர். இப்படி நிறைய விஷயங்களை சொல்கிறார். அது முக்கியமானது 34-35. ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி. இந்த ஐந்து புலம் இருக்கே, இந்த ஐந்து புலன்களை எப்படி அடைப்பீங்க, நம்மால் ஒன்றை கூட அடக்க முடியல. ஆனால் குருபுரான் ஒரே ஒரு மந்திரம் தான் சொன்னாராம். நான் முன்னாடியே சொன்னல ஓர் எழுத்து சாதி, இந்த ஓர் எழுத்து பல்லதார் சொல்கிறார், இந்த ஓர் எழுத்து சாதி கொண்டு தான் திறக்க முடியும். பூட்டு ரொம்ப சின்னதாக இருக்கு, இந்த சாவி ரொம்ப பெருசாக இருக்கு. பல்லதார் சொல்கிறார், பூட்டு சின்னதாக இருக்கு, இந்த திறக்கிற சாவி ரொம்ப பெரிய சாவியாக இருக்கு. குருபுராண்ட அந்த பெரிய சாவி வச்சிருக்கார், அதான் ஓர் எழுத்து மந்திரம் போல் ஓர் எழுத்து சாதி. இதுக்கு மேலே என்னெல்லாம் என்ன பண்ண முடியும், வா ஒரு எழுத்து, ஓ ஒரு எழுத்து, கோ ஒரு எழுத்து, ராஜா ராஜா கோன்னா ராஜா, எம் கோ யார் என வினவின் எம் கோ எங்க ராஜா யார்னு கேட்குறியா, கோ ராஜா ஒரு எழுத்து. இந்த ஓர் எழுத்து சாவி கொண்டு குருபுரான் திறக்கிறார். அப்படியே இது இருக்கிறதுலாம் பாதி வள்ளலாற்று வரும்,
ஆராதாரத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை எழுத்தே இடை பிங்களையும் எழுத்தறிவித்து. ரொம்ப முக்கியமான வரி 36-38. இடை பிங்களை இது எங்கே தொடங்குது எங்கே முடியுது அறிவித்து கடையில் சுழிமுனை கபாலம் காட்டி. ஐயா நாளைக்கு சொல்லணும், நாளைக்கு ஐயா தான் பேச போகிறாங்க. இந்த ரெண்டை சொன்னால் போதும், கபாலம்னா இது சுழிமுனைன்னா இது. இந்த சுழிமுனைக்குள்ளே தான் எல்லா தேவ ரகசியங்களும் அடங்கியிருக்கு. அது தெரிஞ்சிட்டா போதும். எது சுழிமுனை? கபாலம். நிறைய பேர் கபாலம்னா உலகம் போகிற கபால மோட்சம். கபால மோட்சம் நம்மால் தராது, தேங்காய் போட்டு அடிக்கிறார், அது இல்லை கபாலம். இது உலகியலாக கபாலம், மெய்ஞானத்தில் வேற ஒரு கபாலம். அந்த கபாலம் திறக்கணும், அந்த கபாலம் திறந்து அதுக்குள்ளே இருக்கிற சுழிமுனையில் காட்டி ஞான திருவடி அங்கே காமிச்சாதான் இந்த ஐம்புல கதவு அடக்கும். இது பூரா ஒரு குருபுராணத்தை அடையக்கூடிய தீட்சை ரகசியமாக இருக்குது. இந்த ரகசியம் சொன்னீங்களே, ஏன் சார் பேச வந்தீங்க, நீங்கள் யாரோ கேட்கல, இப்போ மனசுக்குள்ளே நினைக்கல இல்லையா, இவ்வளோ ரகசியமாக இந்த விநாயகர் இருக்குதுன்னு சொல்கிறது தான் என் வேலை. ஏன்னா அது எதுக்கு என்னான்னு சொல்கிற தகுதி எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு அந்த குரு பட்டம் கொடுக்கல, எனக்கு லைசன்ஸ் யாரும் கொடுக்கல. லைசன்ஸ் வாங்காமல் நான் வண்டி ஓட்டக்கூடாது, வண்டி ஓட்ட மாட்டேங்குவேன். அதுக்கு யாராவது ஒருத்தர் லைசன்ஸ் கொடுக்கணும், இது செய்ப்பா நடத்து அப்படி. யாராவது குரு பிரான் லைசன்ஸ் கொடுத்தா தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. என் பணி என்னான்னா, இந்த விநாயகராவுக்குள்ளே இவ்வளோ ஞான ரகசியங்கள் அடங்கியிருக்கு, யாராவது குரு பிரானை பிடிச்சி தெரிஞ்சுக்கிங்க. நாளைக்கு முடிஞ்ச ஐயா கபாலம் எதுன்னு சொல்லுவார், சுழிமுனை எதுன்னு சொல்லுவார். நம்ம பணியை மாட்டி விடுறதாரு. அந்த சுழிமுனைக்குள்ளே எல்லா தேவ ரகசியங்களும் அடங்கியிருக்கு. அதை பிடிச்சிட்டிங்கன்னா உள்ளே போக 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 அங்கே ஒரு மேடை இருந்தது, மேடையில் விஷயம் வெளியே பூங்காந்து வள்ளலார் உள்ளே நுழையிறார் பாருங்கள், அந்த மாதிரி உள்ளே நுழைஞ்சிட்டே இருக்க வேண்டியது தான். இடை பிங்களையின் எழுத்தறிவித்து கடையில் சுழிமுனை கபாலம் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கு எழுப்பாம்பின் நாவின் உணர்வு. மூன்று மண்டலம் இருக்குது, முச்சுழி வட்டம் பெறுது, மூணு சுழி. இந்த மூன்று சுழி தான் பிரம்மத்தை சுழித்திருக்கிற சுழி. அந்த சுழியை அறிந்து கொண்டதால்தான் முப்பொறி நூல். மூன்று சுழி பிரம்மத்தை சுற்றி இருக்கக்கூடிய சுழி, இந்த பூநூல் பேர். எப்படி உலக்கை குத்தனா மரம் விரியாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக பூநூல் போடுறோம் இல்லையா, நம்ம உயிராக இருக்கிற இந்த பிரகாசத்தை மூன்று நூல் சுற்றிக்கிட்டு இருக்கும், அதுக்கு பேர் பூநூல். உலக்கைக்கு போடுற மாதிரி குண்டலினி அதில் கூடிய அசடை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் மூண்டெழுகணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து. கால்னா இங்கே காற்று, கால் என்றால் இங்கே காற்று. இந்த மூலாதாரத்தில் இருக்கிறத கணலை காற்றுனாரே எழுப்புறார், ஒவ்வொரு ஆதாரமாக எழுப்பணும். இது பொது பொருள், நான் சொன்னது பொதுவாக எல்லாரும் எழுதியிருக்கிற பொருள். ஆறு ஆதாரமும் ரெண்டு நிலையில் இருக்குது. உலகியலாக சொல்வது முதுகு தண்டு கீழிருந்து மேலே வரைக்கும். மெய்ஞானிகள் கண்டுபிடித்து சொன்னது இன்சான் உடம்பிற்கு தலைதான் பிரதானம், கண்டத்துக்கு மேலே இங்கு ஒரு ஆறு ஆதாரம் இருக்குது. இது அக ஆறு ஆதாரம், இது புற ஆறு ஆதாரம். ரெண்டையும் காலினாலே எழுப்பணும், கால் தான் அதுக்கெல்லாம் அடிப்படை, காற்று தான். காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் கூறியது வாமி. அதை கண்டுபிடிச்ச என்ன தெரியுமா, அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி. குண்டலியை பிடிச்சிட்டீங்கன்னா அமுதம் அங்கிருந்து தான் சுரக்குது, அதை தெரிஞ்சுக்கலாம். அதில் இருக்கிற எல்லா ரகசியத்தையும் தான் பெற்றதை எல்லாத்தையும் சொல்றாங்க. இடை சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி. பொதுவாக எல்லாரும் சக்கரம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆறு ஆதாரம் ஆறு சக்கரம் சொல்லிட்டு போவாங்க. அது இதழில் சொல்லிட்டு போவாங்க, இங்கே ரெண்டு இதழ் இருக்கு ஆஞ்சையில், இது ஆயிரம் இதழ் சகசரம். இது உலகியலாக எல்லா யோக நூலையும் சொல்லப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி ஒன்று இருக்கு, நம்மக்கிட்ட ரெண்டு சக்கரம்
பேசிக்காக இருக்குது. ஒன்று அசல், ஒன்று ஜெராக்ஸ், ஒன்று ஞானமணி, ஒன்று மனோன்மணி. இவங்க சொல்கிற இடைச்சக்கரம் என்பது அசலாக வந்த சக்கரம். ரொம்ப குழப்பிறேண்ணா, நான் அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? பட்டினித்தார் சொல்கிறார் கடைசியில், வெட்டாத சக்கரம், பேசாத மந்திரம், பிறர் ஒருவருக்கு இறையாத தீர்த்தம், எட்டாத புஷ்பம், முட்டாத பூஜை என்றோ என் குருநாதன் எனக்கு மொழிந்ததுவே. அந்த வெட்டாத சக்கரம் தான் அந்த இடைச்சக்கரம், அதுதான் ஒரிஜினல் அசல் சிவம். அது அசைவற்றது, அது நிராதாரம், எல்லாத்துக்கும் அது ஆதாரம். அதனுடைய ஜெராக்ஸ் நகல் தான் இன்னொரு வலது சக்கரம், அதுலேருந்து தான் மற்ற எல்லாமே வருது. அப்போ யார் இவ்வளவு அனுபவித்து பேசுகிறாங்க? சதுர்முக சூக்கமும் என்முகமாக இனிதன கருளி, புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையம் தெரிசனப்படுத்தி. புரியட்ட காயம், சூக்கும தேகமாகிய புரியட்ட காயம். திருமந்திர சொல்றார் பாட்டு, திருமூலர் பாட்டு, புரியட்ட காயம் ஒரு பாட்டில் சொல்றார், சுவை ஒளி முதலிய பஞ்சதன் மாத்திரைகள், மனம் புத்தி அகங்காரம் இந்த எட்டையும் கொண்டது சூக்கும தேகமாகிய புரியட்ட காயம். இது என்னன்னு காமிக்கிறார். அது வரைக்கும் நம்மால் அறிஞ்சு கொள்ள முடியாது. இது முழுக்க மூலாதாரத்திலிருந்து சகஸ்திர தலம் வரை இவை இயங்கிக் கொண்டு இருக்கிற நிலையெல்லாம் குருபுரான் காட்டி கொடுத்து தான் சொல்கிறாங்க. அடுத்து ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறார், கருத்தினில் கபால வாயில் காட்டி, இருத்தி முத்தி இனிது எனக்கு அருளி. முத்தி அருள வேண்டுமானால் கபால வாயில் எதுன்னு தெரியணும். இந்த கபால வாயிலை காட்டி கபாலத்தை திறந்து விடணும். கபாலம் திறந்தால்தான் முத்தி கிடைக்கும். ஆனால் உலகியில் என்ன பண்ணுறோம் நாம் எல்லாரும்? நாம் வணங்கத்தக்க ஒரு பெரியவர் இறந்துட்டார்னா, அவர் தான் இறந்துட்டார, இவர் முத்தி தராராம், உட்கார வச்சு நல்ல பெரிய தேங்காய் எடுத்து அடித்து இது கபாலம்னு இதை உடைச்சி, இவர் உடைச்சி இவர் முத்தி தர முடியுமா அந்த பெரியவருக்கு? அந்த பெரியவர் அல்லது நாமும் வாழ்கின்ற காலத்தில் ஒரு மெய்குருபுரானை அடைந்து எது கபாலம் என்று தெரிந்து அந்த கபாலத்தை நிகழச் செய்து, அந்த கபால கண் திறக்கச் செய்து, திறந்து மூடுகிற பயிற்சியை கொண்டு வந்து, இடை பின்கடையை கைவசம் படுத்தி, ஐம்புல கதவை அடைக்கிற திறம் பெற்று, ஒன்பது வாசல் உள் தாழிடுகிற ஆற்றலை பெற்று, தானாக கபாலம் திறந்து மோட்சத்துக்கு போய். இன்னொருத்தர் எனக்கு தரக்கூடாது. ஔவையார் அதைத்தான் சொல்றார், கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி. இந்த உட்கார், இதான கபாலம், தர திறந்து மூடு, திறந்து மூடு. உயிரோடு இருக்கிற போதே பயிற்சி பண்ணிக்கணும். செத்தவர் போடுறது செத்தியான் என்றால் சிரியாரே மணிக்கு வாசல், செத்து போனால் சிரிக்க மாட்டாங்களே, யாராவது தான் செத்து போட்டேனே, செத்துட்டா எப்படி சார் தெரியும்? இருக்கிற பொழுதே அந்த கபாலம் எதுன்னு தெரிஞ்சு திறந்து மூடி திறந்து மூடி பயிற்சி வேணும்ல. அழகாக சொல்கிறாங்க, அந்த பயிற்சி பெற்றாங்களாம் பாட்டு. ஔவையார் சொல்கிறாங்க, கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி, நாங்கள் இருக்க வச்சு முத்தி இனிது எனக்கு அருளி. அது வந்துட்டா என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து. இது வரைக்கும் நான் யாருன்னே தெரியாமல் இருந்தேன். இது வரைக்கும் நான் யாரு? என் குருபுரான் முதல்ல கேட்டார், யாரு பாணி? என் பேர் ராமலிங்கம். அப்படியா? என்ன ஹைட்? 6.2. என்ன வெயிட்? சொல்லக்கூடாது, பரவாயில்ல சொல்லு. 120 கிலோ. அவர் சிரிச்சார், உன் ஹைட்டை கேட்டால் உன் உடம்பு ஹைட்டை சொல்கிறேன், உன் வெயிட்டை கேட்டால் உன் உடம்பு வெயிட்டை சொல்கிறேன். உன்னுடைய வெயிட் எது? யுவார் வெயிட்லெஸ், யுவார் ஹைட்லெஸ். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே தான் அர்ச்சிக்க இருந்தவாறு, அதான் தன்னை அறிவு.
தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள். சென்னியில் வைத்த சிவனருளாலே, என் முயற்சி அல்ல, என்னுடைய அறிவு இல்லை, சென்னியில் வைத்த சிவனருளாலே தன்னை அறியும் தவம். தன்னை அறிந்து இன்பம் உறவெண்ணிலாதே, நீ ஒரு தந்திரம் சொல்ல வேண்டும் எண்ணிலாதே. ஔவையார் பாருங்க, எல்லாரும் ஒன்றுதான். ஔவையார் சொல்றாங்க, என்னை அறிவித்து நான் யார், நான் அந்த உடம்பு இல்லை, ஐ எம் ஹைட்லெஸ், ஐ எம் வெயிட்லெஸ், எனக்கு அருள் செய்து அதனால முன்னை வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்லா மனோலயம் தேக்கியே என்ற சிந்தை தெளிவித்து இருள் வழி இரண்டுக்கும் ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் ராப்பகல் அற்ற இடத்தே இருக்க வேண்டும் எண்ணிலாவே, நானும் வந்து கூட வர வேண்டும் எண்ணிலாவே. இந்த இறைவன் இருக்கிற இடம் இருக்கு, அங்கே இருட்டு இல்லை பகலும் இல்லை, வெளி இருள் ஒளி வெளி மூன்று தப்பால் பெருவெளி கைலி. இந்த பெருவெளி கைலியில் இருளும் இல்லை ஒளியும் இல்லை, இருள் ஒளி வெளி மூன்று கப்பால் பெருவெளி கைலை மீது பேரொடியாகி எங்கும் குருவழி குலத்துக்கெல்லாம் போதிலா ஞானமான திருவருள் உருவமான திருவடி நெஞ்சில் வைப்பார். அகத்தியர் பாடுறார் நாதாந்த திறவுகோள் புத்தகம் முதல் பாட்டு, அகத்தியர் பாடினது நாதாந்த திறவுகோள். தாமரை நூலத்தில் விற்பனைக்கிறது வாங்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, இந்த ஞான நூல்களையெல்லாம் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, படிக்கிறதுக்கு ஆள் இல்லை, சொன்னால் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன், நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது, ஒடி ஒடி காட்சியெல்லாம் இன்னும் நிறையா இருக்குது. சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணு முற்றி நின்ற கரும்பு உள்ளே காட்டி, கணு முற்றி நிற்கிற எழுநிலை கரும்பு எழுநிலை மாடம் அவங்க கையால் எட்டு எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றான் அடி, நானும் வேறுபட்டு நின்றேன் அடி. எட்டடுக்கு மாளிகை தீபம் எரியுது, உச்சிக்கு கீழடியோ உள்நாக்குக்கு மேலடியோ பச்சை விளக்கு நிச்சயம் எரியதடி, என் கண்ணம்மா வைத்திருந்து பாரேனடி. எந்த சித்த நூலை எடுத்தாலும், திருமந்திரத்தை எடுத்தாலும், வள்ளலார் எடுத்தாலும், விநாயகர் எடுத்தாலும், ஒரே செய்தி ஒரே அனுபவம். இதை தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். மனப்பாடம் பண்ணுறது இல்லை, மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறது இல்லை, டேபிள் கட்ட போட்டால் ஒப்பிக்குது. சீடியில் ஓம் நமச்சிவாய் போட்டு விட்டா ஒரு கோடி முறை சொல்லுது, அதுக்கு மேலே அது உயருமா? சீடி சீடி தான், பென்ட்ரைவ் பென்ட்ரைவ் தான். உணர்ந்து சொல்லுகிற பொழுது, பொருளை காணுகிற பொழுது தான் நீங்கள் மேலே உயர முடியும். அஞ்சு கரத்தில் அரும்பொருள் தன்னை நெஞ்ச கருத்தி நிலையறிய வெளுத்து, அஞ்ச கரம் அச்சரம் பஞ்சாட்சம் தத்துவ நிலையை தந்து இணையாண்ட வித்தக விநாயக விரைகடல் சரணே, ஐந்தெழுத்தின் மேலான பொருள் நெஞ்சில் நிலையாக இருக்கும்படி அறிவித்து இந்த ஐந்து கரங்களின் அகமியச் செயலை உள்ளே உள்ளபடி உணர்த்தி காட்டி உண்மை நிலையை எனக்கருளி என்னை ஆட்கொண்ட ஞான வடிவாகிய விநாயக பெருமானே, வித்தக விநாயக ஞான வடிவாக பெருமானே, திரை கடல் சரணே, நறுமணம் கமிழும் உன் பாதங்கள் சரணம் சரணம் சரணம். முதலடி தொடங்கினார். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், இந்த 72 அடியில் முதலடி சீத கமல செந்தாமரை பூம்பாதம் பள்ளி செய்பார். பாதத்துக்கு அங்கே என்ன விளக்கம் கொடுத்தாரு? குளிர்ச்சி, நறுமணம், சிவந்த தாமரினுடைய இதழ், பல வகையான நாதம் எழும்புது, இதுதான் பாதம், இதுதான் ஞான பாதம்.
கடைசியாக முடிக்கிறார். வித்தக விநாயக ஞானஸ்வரூபமாக இருக்கிற விநாயகனே, விரை கடல் சரணே, பாதத்தை தொடங்கினார், இங்கே பாதத்தில் முடிக்கிறார். இங்கே என்ன பாதம்? விரை கடல், நறுமணம் பொருந்திய பாதம். இப்போ சொல்கிறீங்களே, யாருக்காவது இந்த பாதம் நறுமணம் வீசுனா நாற்றம் எடுக்குதா? பாதத்தை கழுவி குடிக்கிறாங்களே, அந்த பாதம் நறுமணம் வீசுதா? நறுமணம் எங்கே வீசுகிறதோ, எங்கே செந்தாமரை பூம் பாதம் இதழ் இருக்கிறதோ, எங்கே பல நாதங்கள் எழுகிறதோ, எங்கே மென்மையும் குளிர்ச்சி இருக்கிறதோ, எது எல்லாரையும் ஏழாம் நிலைவீசை ஏற்றுகிறதோ, அந்த தும்பிக்கை தான் பாதம். அதான் ஐந்தாவது கரம். இந்த விநாயகர் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை செவி, செவி செல்வம் பெற்றாதான் ஞானம். இப்படி 72 அடிகளில் முழுக்க முழுக்க அவ்வை பாட்டி ஞானத்தை செறிந்து வழங்கியிருக்கிறாங்க. இதை மேலும் தெரிஞ்சுக்கணும்னா ஐயாக்கிட்ட இந்த புத்தகம் இருக்கு. ஐயா உரை எழுதியிருக்கிறாங்க, நாளைக்கு அவங்க பேச போகிறாங்க. இருந்து வாங்கி பயனடையுங்கள். மகிழ்ச்சி, நன்றி. தென்னாளுடைய சிவனே போற்றி அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.